வணக்கம் மீன்கள் ஏற்றுமதியில் ரெண்டு வகையாக ஆகுது ஒன்று கருவாடாக ஆகுது இன்னொன்று ஃப்ரோசன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையாக ஆகுது ஃப்ரோசன் ஃபிஷ்னால் என்னென்னா மீனை பிடிச்சி ஐஸ் பாக்ஸில் வச்சு அப்படியே ஏற்றுமதி பண்ணுறது தான் ஃப்ரோசன் ஃபிஷ் இதில் முக்கியமானது அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா மீன் வந்து அழுகி போயிடும் இதுதான் அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு இந்த வகையில் பார்த்தோன்னா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த ரிப்பன் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு மீன் இந்த ரிப்பன் ஃபிஷ் அப்படின்றது நீளமாக இருக்கும் அந்த நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க அதுதான் அந்த ரிப்பன் ஃபிஷ் இந்த ரிப்பன் ஃபிஷ்ஷை வந்து வள வளர்ந்த நாடுகளான அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சைனாவும் நம்மட்டு அதிகமாக வாங்குகிறாங்க இந்த ரிப்பன் ஃபிஷ்ஷை மட்டும் கடந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அவங்க வாங்கின குவான்டிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு மில்லியன் டாலர் எழுபத்தாறு மில்லியன் டாலருக்கு ஒரே ஒரு வகையான மீனை மட்டும் அவங்க வாங்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாவது வாங்கின நாடுகளை பார்க்கணும் வளர்ந்த நாடுகள் பணம் கொடுக்குறதில் எந்த பிரச்சனையும் இருக்காது பெரும்பாலும் அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ராஃபிட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நாடுகளை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்டாக நாம் இந்த ரிப்பன் ஃபிஷ்ஷை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய நண்பர்கள் கடலோரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து மீன் ஏற்றுமதியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க வாரம் ஒரு காலாவது அதை பற்றி வந்துடுது ஸோ ரிப்பன் ஃபிஷ்ஷை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதன் மூலயமா நீங்கள் பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது